ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்கறது எக்ஸாம்பிள் லெம்மா 13.4 உடைய எக்ஸாம்பிள். அதில் பார்ட் 1 என்ன அப்படி, அந்த பார்ட் 1 என்ன அப்படின்னா அது ரெண்டு இது நிறைய ரெண்டு இது இருக்கும், மூணு இது இருக்கும் அதுக்குள்ளே. ஸோ அப்போ அதில் வந்து நான் லோயர் லிமிட் டோபாலஜி வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் ஆர், அதாவது ஆர்எல் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் ஆராக இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஓகேவா, அதை நம்ம டோபாலஜி நம்ம எடுக்கிற செட்டுக்குள்ளே நம்ம பார்க்கலாம். டோபாலஜி நம்ம எழுதுகிற செட்டுக்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த இன்டர்வல்ஸில் பார்ப்போம். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜி லோயர் டோபாலஜி எல்லாமே இன்டர்வல்ஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் டோபாலஜி அந்த நம்ம செட்டு சொல்கிறோம்ல, அந்த செட்டில் பார்த்து என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அப்புறம் இன்டர்வலில் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ வில் கன்சிடர் செட்டு எக்ஸுங்கிறது 1, 2, 3 எடுக்கிறேன். டவு ஒன்னுங்கிறத எக்ஸ் எம்டி செட் 1, 1.3 அண்ட் டவுட்டுங்கிறது எக்ஸ் எம்டி செட் 1, 3, 1.3, 2.3. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு லெம்மா இருக்குது 13.3. ஸ்கிரிப்ட் பி ஸ்கிரிப்ட் பி டேஷுங்கிறது பேசிஸு ஃபார் த டோபாலஜி. எதுக்குனாக்க டவுக்கும் டவு டேஷ்க்கும், ஸ்கிரிப்ட் பியோடது டவு, ஸ்கிரிப்ட் பி டேஷுங்கிறது டவு டேஷ். ரைட்டா? டவு டேஷ்குள்ள பேசிஸ் வந்து ஸ்கிரிப்ட் பி டேஷ். ஸோ இப்போ இது அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ரெண்டு இது வந்து ஈக்குவல், இது இருந்தால் இது இருக்கும், இது இருந்தால் இது இருக்கும். ஸோ டவு டேஷ் இஸ் ஃபைனர் தேன் டவு, டவு டேஷ் இஸ் ஃபைனர் தேன் டவு. இப்படி இருக்கும், இப்படி இருந்தது அப்படின்னா, இப்படி இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன் இருக்கும். ஃபார் எவ்ரி எக்ஸ் அண்ட் எக்ஸ் அந்த எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், ஒரு பேஸ் எலமெண்ட் எடுப்போம், அதுக்கு இன்னொரு பேஸ் எலமெண்ட் ஸ்கிரிப்ட் பி டேஷில் இருந்து அந்த எக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பேஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், சச் தட் இந்த பேசிஸ் எலமெண்ட்டு இதுக்கு சப்செட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கு லெம்மா 13.3 நம்ம பார்த்தது தான். ரைட்டா? ஸோ இந்த லெம்மா யூஸ் பண்ணி தான் இப்போ நான் அதை சொல்ல போகிறேன். ஓகேவா? இதுவாக இதுவாக இருக்கும், இந்த இன்டர்வல்ஸில் இருக்கிற அந்த தேரமாக இருக்கும், இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதுக்கு தான் அதை சொன்னேன். ஓகேவா? எப்படி ஃபார் எவ்ரி எக்ஸ் எனக்கு எக்ஸ்லேருந்து நான் ஒரு எக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த எக்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் பியிலேருந்து ஒரு பேஸ் எலமெண்ட் எக்ஸ்ட்ராங்க, அதுக்கப்புறம் அப்படி நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு பேஸ் எலமெண்ட் எடுக்கிறோம். ஸோ அதுக்கு ஒரு பேஸ் எலமெண்ட் ஸ்கிரிப்ட் பி டேஷ்லேருந்து ஒரு பேஸ் எலமெண்ட் அந்த எக்ஸ் இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராங்க, அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், அந்த ஸ்கிரிப்ட் பி அந்த பி டேஷும் பியும் சப் பி டேஷ் வந்து பிக்கு சப்சண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. ஓகேவா? ஸோ நம்ம எடுத்த செட்டு இதெல்லாம். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன சொல்லுற ரெண்டு டோபாலஜி தான் நான் கன்சிடர் பண்ணுவேன், எனக்கு இது தேவையே கிடையாது. ரைட்டா? நான் டவுல இருந்து தான் நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நான் டவு ஒன்று டவு டூ எழுதியிருக்கேன் இல்லையா, இதில் வந்து டவு ஃபஸ்ட்டு ஃபைனர் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் சொல்கிறது மூலம் நம்ம ஃபைனரா அப்படின்னு செக் பண்ணுறோம். ரைட்டா? ஸோ ஃபைனர்னா என்ன, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் டவு ஒன் இசன்ட் இஸ் ஆல்சோ இன் டவு டூ. ஓகேவா? ஸோ எக்ஸ் இருக்குது, ஓகேவா, எக்ஸ் இருக்குது, எம்டி செட் இருக்குது, 1 இருக்குது, 1.3 இருக்குது. ரைட்டா? எக்ஸ் எம்டி செட்டு 1, 1.3. ஓகேவா? ஸோ இது நாலும் இருக்குது. எது அப்போது இது டவு ஒன் இஸ் ஃபைனர், டவு ஒன் இஸ் சப்செட் ஆஃப் டவு டூ, தட் இஸ் டவு டூ இஸ் ஃபைனர் தேன் டவு ஒன். ஓகேவா? நான் அதை ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர்னா சொல்ல போனேன். ஓகேவா? ஸோ இது நான் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர்னு சொன்னேன். ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் அப்படின்னா என்ன, இதுக்கு ஆப்போசிட் ரிவர்ஸ், அதாவது வந்து ரிவர்ஸ் இருக்கான்னு நான் செக் பண்ணி சப்போஸ் இல்லைன்னு வந்துருச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர். ஓகேவா? அதாவது இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் மட்டும் இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா ஈக்குவல்னு சொல்லணும் நம்ம. ஓகேவா? இல்லை அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர். ஸோ அப்போ வந்து இப்போ எனக்கு இந்த நாலு செட்டுமே இருக்குது, மீது இல்லாத செட்டு இந்த 3, 2.3 தான். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம், ஃபைனர்னு சொல்லியாச்சு. ஸோ ஃபார் எவ்ரி எக்ஸ் அண்ட் எக்ஸ் இதெல்லாமே பேசிஸாக அந்த பேசிஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ண டோபாலஜி தான் அது. ஓகேவா? ஸோ அப்போது இந்த த்ரீங்கிற செட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ த்ரீங்கிற செட்டு எங்கேருந்து, டவு டூவிலேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ செட்டு த்ரீ, டவு டூக்குள்ள இருக்கிற எலமெண்ட்டு தான் இந்த செட்டு த்ரீ. ஓகேவா? அதுலேருந்து ஒரு த்ரீங்கிற எலமெண்ட் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு அந்த இந்த த்ரீ இருக்கிற மாதிரி டவு ஒன்னுக்குள்ள ஒரு பேஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? தேர் எக்ஸிஸ்ட் த்ரீ இன் இதுக்குள்ளே டவு ஒன்னுக்குள்ளே பார்க்குறேன். ஓகேவா? இந்த த்ரீ இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பேஸ் எலமெண்ட்டு 1.3 இருக்குது. ரைட்டா? சச் தேட் அப்போ என்ன கண்டிஷன் சர்ஃபே பண்ணும், த்ரீ வந்து 1.3க்குள்ளே இருக்குது, கண்டெய்ன்டு 3 இது கரெக்டாக அந்த 1.3ங்கிறது இதோடைய சப்செட்டாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. ரைட்டா? ஸோ நம்ம வந்து என்ன எடுக்கிறோம், இதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். ஓகேவா? இதுக்குள்ளேருந்து இப்போ நான் ஒரு செட் எடுக்கணும், அந்த செட்டுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ செட்டு 3 எடுக்கிறேன், அதுக்குள்ளே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ நான் 3 செக் பண்ணுறேன், 3 இருக்கிற மாதிரி இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்துட்டேன். ஓகேவா? பேசிஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, தேர் எக்ஸிஸ்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு b dash such that x belongs to b dash contained in b. இது தானே, இது வந்து ஸ்கிரிப்ட் பியிலேருந்து எடுக்கக்கூடியது, ஸ்கிரிப்ட் பி டேஷ் ஸ்கிரிப்ட் பி ஜென்ரேட் பண்ணுற டோபாலஜி தான். ஸோ அது ரெண்டுமே அது தான். ரைட்டா? ஸ்கிரிப்ட் பி டேஷு ஸ்கிரிப்ட் பி பி டேஷ். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போது
3 belongs to 3, there exists adhe maari or element inga exist aagum. 3 belongs to 1 comma 3, okay va? So and 3 irukra maari first adhil irundhu or element eduthen, and 3 irukra maari inge irundhu or set edukuren. So 3 vandu idhukulla irukku, okay va? But idhu idhukku subset a illa. Adhe maari ipo innonu irundhu set illa 2 comma 3 illa, and 2 comma 3 la irundhu na 2 ngra element edukuren, okay va? 2 belongs to 2 comma 3. The 2 comma 3 is the first 2 element. Then the 2 is the first 2 element. Set the x. Okay, va? X is the one. 1 comma 3. 2 is the first 2 x. Such that we have to say 2 belongs to x, but is not a subset of 2 comma 3. Right, this is subset x. Okay, va? So it is properly contained. That is why we have 2 first 2 3 in the set. 2 comma 3 is 3 ingra point edukuren. So 3 belongs to 3 irukra mari inge or element enna solla 1 comma 3. So namma vandu edukkumbodhu nama chinna minimum da nama edukom. So x irukku 1 comma 3 irukku. So minimum 1 comma 3 edukka, okay va? 1 comma 3. So such that 3 vandu 1 comma 3 ku irukku but not contained in 2 comma 3, okay va? Appa idu edhuvume appo nama idu vandu subset ah dhaan irukku, okay va? So we are equal to solve. Okay, tau 1 is finer than tau 2. Sorry, tau 1 is coarser than tau 2. Okay, va? That is tau 2 is finer than inge irundhu. Tau 2 is finer than tau 1. But strictly finer than gradha eppadi inge irukka reverse um idukulla irukku abingiradha na sonna. Appo check pannumbodhu over element um andalama use panni each element adukulla irukku abingiradha na check pannu. Contain na subset ah irukku abingiradha. So appo vandu true, okay, va? Appa tau 1 is contained in tau 2 da varum, right? Strictly finer. Tau 2 is strictly finer than tau 1, okay, va? Idu na vandu general topology ku solliruken, okay, va? So idu vandu nama lemma la adu panna podradhu topology vechi nama solla podradhu just ungalukku purinjikkuradhukaga andha topology vechi sonna nama ipo intervals la paakalam ipdi. So RL is low element topology is strictly finer than standard topology, right? So standard topology low element topology idu R nu mention pannuvom idu RL nu mention pannuvom, right? So appo idilendu na idu generate pandra topology R generate pandra topology vandu naan tau nu eduthukuren RL generate pandra topology vandu tau dash nu eduthukuren, okay va? Na enna prove pannuvom idu generate pandra topology is strictly finer than idu generate pandra topology, that is tau dash is strictly finer than tau 1 solla, right? So first adu finer ah nu check pandren, okay va? So finer ah nu check pandradhukku na idilendu or basis element edukken, right? So real ah illa na or base element na enna eduthukrena -3 -2 -1 0 1 2 3, right? So appo na idilendu or base open end basis appo inga standard topology generate pandra basis eppadi irukum open intervals ah irukum. So na -2, 2 nu open interval eduthukom inga standard topology generate pandra basis, okay va? So adu -2, 2 adhe maari ipo low element topology vandu enna maariyana basis element contain ah irukum one side open one side plus another side open, so andha maari. So appo idukulla irundhu na or point -1 na choose pandren idukulla inda open interval ku irundhu the script b, okay va? Script b la irundhu na basis element onnu choose pandren for standard topology, okay va? Standard topology ki or basis element adhula irundhu na -1 or element edukuren, okay va? So appo that exist enakku low element topology and the condition enadhu x belongs to b belongs to script b there exist x belongs to b dash in script b dash such that x belongs to b dash contained in b. This is the name. Yeah. So, this is the basis element. Inga in the low element topology. So, the -1 is the topology. One side closed, another side open. So, -1 is the right? So, -1 in -1, 2 for tau dash. Low element topology. Right? In the condition satisfy pannu, and the -1 is the in the basis element -1, 2 that is the subset. Correct. In the interval, it is a subset, right? So, we will say tau dash is finer than tau 1. Okay, va? So, we will say strictly finer. Okay, va? Strictly finer is the same. Now, in the set, it is a subset. So, we will say where is. So, we will say 0, 2. Okay, va? So, 0 is
நான் இதில் இருக்காது நான் நம்ம எப்படி சொன்னோம் அந்த டோபாலஜி இதில் என்ன சொன்னோம் ரிவர்ஸில் இருக்கான்னு செக் பண்ணோம் இதில் இருக்கிறதும் இதில் இருக்கிற எலமெண்ட்டும் இதில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து எனக்கு நான் வேறு எலமெண்ட் எடுக்கிறேன் இது வந்து இந்த டவுக்கில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு ஓகேவா. ஸோ இப்போ நான் வேறு செட் எடுக்கிறேன் மைன் 0.2 எடுக்கிறேன் 0 நான் எடுக்கிற பாயிண்ட்டு 0 இந்த இன்டர்வல் 0 க்ளோஸ்ட் 2 ஓப்பன் அதுலேருந்து எடுக்கிறேன் ஃபார் எதுக்குன்னா டவு டேஷில். ஸோ அப்போ இது அதே மாதிரி 0 இருக்கிற மாதிரி எனக்கு டவுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு எலமெண்ட் ஒரு ஓப்பன் இன்டர்வல் வரும் இல்லையா. ஸோ பட் டவுக்குள்ளே நான் என்ன மாதிரி பேஸ் எலமெண்ட் சொல்கிறேன் ஓப்பன் இன்டர்வலில் நான் சொல்கிறேன் ஓகேவா. அப்போ 0 இருக்கிற மாதிரி எனக்கு ஓப்பன் இன்டர்வல் எனக்கு -2.2 நான் எழுதுறேன் அப்படின்னா அது எதுக்கு ஃபார் டவுக்கு ஓகேவா. சச்சிதில் என்ன கண்டிஷன் சார்ஜ் பண்ணணும் 0 பிலாங்ஸ் டு இந்த ஓப்பன் இன்டர்வல் இந்த ஓப்பன் இன்டர்வல் கண்டைன்ட் இன் 0.2 இது பாசிபிளா. இந்த ஓப்பன் இந்த அதாவது இந்த க்ளோஸ்டு இன்டர்வலுக்குள்ளே எனக்கு இந்த ஓப்பன் இன்டர்வல் இருக்கா 0 இருக்க மாதிரி கண்டிப்பாக இல்லை. இட் இஸ் நாட் அ சப்செட் ஆஃப் 0 க்ளோஸ்ட் 2 ஓப்பன் ஓகேவா. ஸோ இந்த இந்த இன்டர்வலுக்குள்ளே ஓப்பன் இன்டர்வல் 2.2 -2.2 வரணும் ஓகேவா அந்த பாயிண்ட் இருக்கிற மாதிரி. பட் தேர் இஸ் நோ ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் 0 லைஸ் இன் திஸ் இன்டர்வல் ஓகேவா. இந்த டவு டேஷோடைய ஓப்பன் பேசிஸ் எலமெண்ட்லாம் ஓகேவா அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து டவு டேஷஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் டவு ஓகேவா. ஸோ நான் எடுக்கிற பேஸ் எலமெண்ட்டு சப்செட்டாக இருக்கணும் ஓகேவா. ஸோ நான் இங்கே எடுத்தேன் க்ளோஸ்ட் எடுத்தேன் ஓப்பன் இன்டர்வல் சப்செட்டாக இருக்குது ட்ரூ ஆகிடுச்சு. பட் நான் இப்படி எடுத்து பார்த்தேன் எனக்கு அது ட்ரூ கிடையாது ஏன்னா ரிவர்ஸில் போகும்போது எனக்கு அது ட்ரூ ஆகாது. ஸோ டவு டேஷஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தேன் டவு ஓகேவா. அப்போ இதில் என்ன சொல்லலாம் லோயர் லிமிட் டோபாலஜி ஸ்ட்ரிக்ட்லி ஃபைனர் தன் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா. ஸோ அப்போ வந்து நான் இதை பேஸ் பண்ணி நம்ம தெளிவாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா. ஸோ அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.